எப்பவும் போல் சோயா கறி செய்யாமல் இது போல் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் தோசைக்கு கூட இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ தனியாக இருக்கட்டும், இன்னும் இந்த அளவுக்கு கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் 200 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சா போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிடும். இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சீரகம் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கலந்து மசாலாலாம் கலந்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா கலந்து விட்டு ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும் இது நல்லா கொதி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள் இது நல்லா கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்துட்ட பிறகு இப்போ நம்ம வேக வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. சோயா சேர்த்துட்ட பிறகு இது நல்லா மசாலாலாம் உறிஞ்சிட்டு ரொம்ப கொஞ்சம் திக்காக ஆகி வரும் கன்சிஸ்டன்சி. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச ஜாரில் இருக்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. அவ்வளோ தாங்க ஃபென்டாஸ்டிக்கான சோயா கறி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.